சோ உங்களுக்கு வந்து யாருக்காவது ஏதாவது டவுட்டோ இதுவோ இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் அதை பார்த்துட்டு வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். ஓகேவா? இப்போ வந்து இது புதுசா ஒரு பவர் பாயிண்ட் ஓபன் பண்ணியிருக்கேன். சோ இந்த ஃபுல் ஸ்கிரீனும் தெரியுது எல்லாருக்கும் இல்லையா? தெரியுது இல்ல? ஓகே, நான் எல்லாரையுமே மியூட் பண்ணியிருக்கேன், ஏன்னா டிஸ்டர்பன்ஸ் நிறைய வருது, அதனால நான் அப்புறம் அன்மியூட் பண்ணும்போது பண்ணிக்கிறேன். இதுல வந்து சைட்ல பாத்தீங்கன்னா டிசைன் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். இது வந்து நம்ம ஏதாவது ஒண்ணு இங்க டைப் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு ஃப்ளவர்ஸ் அப்படின்னு அடிக்கிறோம், என்டர் கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் கொடுத்துட்றேன். இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல டிசைன் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது வந்து பவர் பாயிண்ட் வெர்ஷன் வந்து இதுல அதிகம், அதனால வந்து இந்த மாதிரி காமிக்குது. ஸோ புதுசா வந்து நான் நியூன்னு ஒரு பவர் பாயிண்ட் போயிட்டு நான் ஓபன் பண்றேன். நியூ பவர் பாயிண்ட் எங்க போய் ஓபன் பண்ண பாத்தீங்களா? மேல இல்ல தெரியுதா? மேல மவுஸ் மூவ் ஆகுறது தெரியுதா? மேல. ஓகே சரி, இப்போ அந்த இடத்துல இருந்து எப்படி அங்க நியூ வருது அப்படின்னா, நியூன்னு வருது அப்படின்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இருக்கா, இங்க அந்த டிராப் ஆரோவை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா இங்க வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் என்னன்னா நம்ம வந்து பக்கத்துலயே இப்படி தூக்கி அங்க வச்சுக்கலாம் ஈஸியா. ஸோ நான் வந்து இந்த டிக் போட்டிருக்கிறது எல்லாமே இங்க இருக்கும். ஓபன், அப்புறம் நியூ, அதுக்கப்புறம் இங்க வந்து ஃபான்ட் செலக்ட் பண்றதுக்கு பிகின் ஃப்ரம் ஸ்டார்டிங் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுல ஸ்லைட்ல வந்து நம்ம என்னென்ன வந்து கிரியேட் பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம இங்க பாத்துக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு டாபிக் நம்ம எடுத்துக்கலாம். உதாரணமா க்ராக்கடைல் அப்படின்னு எடுத்துக்கிறேன். க்ராக்கடைல் சரியா? இப்போ இதுல வந்து இல்ல ஒரு தெரிஞ்ச பாடம் ஏதாவது எடுத்துக்கலாமா? பொதுவா ரெண்டு பேர் யாரோ வந்திருக்காங்க. ஓகே இதுல வந்து க்ரோக்கடைல்ஸ் எடுத்துக்கிறோம். க்ரோக்கடைல்ஸ் அதுக்கப்புறம் இதுல சப்டைட்டில் ஜிஹெச்எஸ் ஹஸ்தினாபுரம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். முடிச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட் போறதுக்கு நான் வந்து இங்க கிளிக் பண்ணி என்டர் அப்படின்னு கொடுக்குறேன். இப்ப இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்லைடா நான் வந்து என்ன பண்ணணும், கொடுக்கணும், நிறைய ஸ்லைட் கொடுக்கணும். ஓகேவா? அதுக்கு பதிலாக தான் நான் என்ன சொன்னேன்னா, இங்க இன்சர்ட் அப்படின்னு போயிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்சர்ட்ல நிறைய காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் இன்சர்ட் பண்ணலாம் நம்ம நம்மளோட சிஸ்டத்துல இருந்து. ஓகேவா? இதுல போட்டோ ஆல்பம் அப்படிங்கறத நான் வந்து இன்சர்ட் பண்றேன். நியூ போட்டோ ஆல்பம், அதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு ஃபைலுக்கு போறேன். ஃபைலுக்கு போயிட்டு இங்க வந்து நிறைய சாதாரணமா டிஃபால்ட்டா என்ன பண்ணோம்னா, உங்க சிஸ்டம்ல இருக்கிற பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, இங்க பிளிங்க் ஆகுது பத்தியா, இங்க போயிடும், இந்த இடத்த காமிக்கும். ஓகேவா? அத நம்ம அந்த இடத்துல இல்லாம நம்ம வேற எங்கேயாவது நம்ம வந்து வச்சிருந்தோம் படம் எல்லாம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துக்கும் நம்ம கிளிக் பண்ணி எடுத்துட்டு போகலாம். இது வந்து நம்மளோட திஸ் பிசி அப்படின்னா நம்ம பிசியில இருக்க இடத்த எல்லாம் காமிக்குது. ஸோ நான் வந்து நியூ வால்யூம் அப்படின்னு கிளிக் பண்றேன். இதுல நான் வந்து கொஞ்சம் படம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஆக்சுவலா, அதாவது சிசி பை எஸ்ஏ, பிக்ஸ் வித் சிசி பை எஸ்ஏ அப்படின்னு எடுத்திருக்கேன். இந்த படத்தை நான் வந்து கிளிக் பண்றேன். இதை டபுள் கிளிக் பண்றேன். இப்போ நிறைய இங்க படம் எல்லாம் இருக்கு. ஸோ அதை எல்லாத்தையும் நான் இதுல வந்து கண்ட்ரோல் ஏ அப்படின்னு கிளிக் பண்ணா, லேப்டாப்ல வந்து CTRL போட்டிருக்கோம், கண்ட்ரோல் போட்டிருக்கோம், ஏ போட்டோன்னா எல்லாமே செலக்ட் ஆயிடும், எல்லா படமும் செலக்ட் ஆயிடும். அங்க போயிட்டு இன்சர்ட் அப்படின்னு கொடுத்துறேன். கொடுத்த உடனே இந்த ஒரு 21 பிக்சர்ஸ் வந்துருச்சு, 21 படம் வந்துருச்சு. இதுல இங்க தெரியுதா? 21 தெரியுதா? தெரியுதாப்பா? ஓகே, இந்த 21 படம் வந்துருச்சு. இப்போ இது மட்டும் இல்லாம இன்னும் நான் நிறைய படம் சேர்க்கணும்னா மறுபடியும் ஃபைல் டிஸ்க் போறேன். போயிட்டு பேக் வந்துட்டு இங்க சில அனிமேட்டட் ஜிஃப் படம் எல்லாம் இருக்கு. ஸோ அனிமேட்டட் வரல, ஸோ வெறும் பிக்சர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஷிஃப்ட் தொட்டுக்கிட்டே நான் கிளிக் பண்றேன். எஸ்ஹெச்ஐஎஃப்டின்னு இருக்கும்,
கீபோர்டில் இருக்கும். இந்த மவுஸ் இருக்கு இல்லையா, அதில் இருக்கும், கீபோர்டில் இருக்கும். அதை அந்த ஷிஃப்ட்டை தொட்டுக்கிட்டே நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு படத்தை தொட்டு அதுக்கப்புறமா இங்கே கீழே ரோல் இருக்க ஒரு படத்தை தொட்டேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இடையில இருக்க எல்லா படமும் செலக்ட் ஆயிருக்கும். செலக்ட் ஆயிருக்கா? இன்னொரு தடவை பண்ற பாருங்க. வெளியில வந்து கிளிக் பண்ணிட்டேன், வெளியில வந்து கிளிக் பண்ணிட்டேன், எல்லாம் டிசேபிள் ஆயிடுச்சு. இப்போ நான் போய் ஃபர்ஸ்ட் ஒரு பிக்சரை கிளிக் பண்றேன். அதுக்கப்புறமா சிஸ்டத்துல என்னோட இந்த கீபேட், இந்த லேப்டாப்ல இருக்குல்ல அந்த கீபேட்ல SHIFT அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்றேன். கையால ஒரு கையால அழுத்திக்கிட்டே இங்க வந்து எத்தனை படம் வேணுமோ அத்தனை படத்துக்கு அப்புறம் இந்த படம் வரைக்கும் நான் என்ன பண்றேன், கிளிக் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா மேல இருக்க எல்லா படமும் நான் எந்த படத்துல இருந்து ஆரம்பிச்சனோ இந்த படத்துல வச்சு கிளிக் பண்ணேன். அதுக்கப்புறம் கீழே வந்து ஷிஃப்ட் அழுத்திக்கிட்டே இந்த படம் வரைக்கும் கிளிக் பண்றேன். ஸோ எல்லா படமும் எனேபிள் ஆயிருக்கு இருக்கு இல்லையா. இப்ப மறுபடியும் என்ன பண்றேன்னா இன்சர்ட் கொடுக்குறேன். இப்ப கொடுத்த படங்களும் சேர்ந்துருச்சு. முதல்ல 21 படம் இருந்தது, இப்போ 36 படம் ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததா இத வந்து ஒவ்வொரு படமும் ஒரு ஒரு இதுல இருக்க மாதிரி வச்சிருக்கேன். நான் என்ன பண்றேன், எனக்கு ரெண்டு படம் வேணும், ஒரே ஒரு ஸ்லைட்ல ரெண்டு படம் வேணும். அதனால இந்த ஃபிட் டு ஸ்லைட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அத டிரா பேரோவை கிளிக் பண்றேன். பண்ணிட்டு அதுல டூ பிக்சர்ஸ் அப்படின்னு இருக்குல்ல அதுல வந்து நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே இங்க பாத்தீங்கன்னா நான் இங்க என்ன கிளிக் பண்றனோ இந்த விண்டோ நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும், நான் இங்க கிளிக் பண்றதுக்கு தகுந்த மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்கு. ஃபோர் பிக்சர்ஸ் வித் டைட்டில், மேல டைட்டில் போடலாம், ஒன் பிக்சர், ஒரே ஒரு பிக்சர் வரும். அதே மாதிரி இங்கேயும் சேஞ்ச் நடக்கிறத நீங்க பாக்கலாம். ஓகேவா? இன்னும் ஒரு 10 minutes இருக்கு, திருப்பி இது அப்கிரேட் ஆகும். இந்த லிங்க்ல இருந்து இதே லிங்க்ல திரும்பி வந்துருங்க. ஓகேவா? நான் இதே லிங்க்ல வெயிட் பண்ணுவேன், ஒருவேளை கட் ஆயிடுச்சுன்னா. அடுத்தது இங்க ஃபோர் பிக்சர்ஸ் மட்டும் போட்டோன்னா ஃபோர் பிக்சர்ஸ் வரும். இங்க ஃபோர் பிக்சர்ஸா இதுல கிரியேட் ஆயிடும். இப்ப நம்ம மொத்தமா பிக்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஒரு ஸ்லைடுக்கு 4 பிக்சர் கொடுக்க போறோம். கொடுத்துட்டு இங்க ப்ரௌஸ் அப்படின்னு இருக்கும். இது தீம். தீம்னாக்கா இந்த ஸ்லைட்ல பின்னாடி இப்ப வெள்ளை வெள்ளையா இருக்கு இல்லையா, அதுல டிசைன் இருக்கும், அதுக்காக தான் இது. ஸோ இங்க ப்ரௌஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஏதோ ஒரு தீம் வந்து நான் கிளிக் பண்றேன். அடுத்ததா இங்க வந்து செலக்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீம் வந்து செலக்ட் ஆயிடும். இப்போ நான் வேற ஒண்ணுமே பண்ணல, அப்படியே நேரா கிரியேட் கொடுத்துறேன். வித்தின் மினிட்ஸ் வந்து நமக்கு ஒரு பவர் பாயிண்ட் ரெடி ஆயிடுச்சு. வந்துருச்சா? இப்ப பார்த்தனா பாரு, ஒரு ஒரு ஸ்லைட்லயும் பாரு 4 போட்டோ இருக்கும். அந்த மாதிரி மொத்தம் 10 ஸ்லைட் நமக்கு ரெடி ஆயிருக்கு. அப்போ நம்ம கிட்டத்தட்ட 36 படங்கள் செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இது எல்லாமே நமக்கு செலக்ட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம இந்த 4 படமும் ஒரு ஒரு ஸ்லைட்ல இருக்கு. நமக்கு இத பத்தின சின்ன சின்ன விளக்கங்களோட இதை வந்து தனியா ஒரு போட்டோவா மாத்திடலாம் நம்ம. இப்போ இது ஒரு போட்டோ, இது ஒரு போட்டோ, இது ஒரு போட்டோ, இது ஒரு போட்டோ. ஸோ இது எல்லாத்தையும் தனித்தனியா நம்ம ஒரு போட்டோவா மாத்தலாம். ஆக்சுவலா நான் வந்து இங்க போட்டிருக்கிறது எல்லாமே அனிமேட்டட் பிக்சர்ஸ். அது வந்து நார்மலா இப்படி தெரியும். நம்ம வந்து இதை வந்து ஸ்லைட் ஷோ மோட்ல போகும்போது பாத்தீங்கன்னா அது அனிமேட் ஆக ஆரம்பிக்கும். ரைட்டா? இப்போ நமக்கு இந்த படத்தை நம்ம ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொன்னா நம்ம இங்க மேல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இன்சர்ட், இது பாருங்க ஃபைல் இருக்கு, ஹோம் இருக்கு, அது பக்கத்துல இன்சர்ட். அந்த இன்சர்ட்டை கிளிக் பண்ணி அந்த இடத்துல நீங்க இப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு இருக்கு இருக்கா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து எனேபிள் ஆகும். இங்க வந்துருச்சா ஒரு பாக்ஸ், அதுக்குள்ள நீங்க நேம் அடிக்கலாம். நம்ம வந்து அவர் ஸ்கூல் அஸ்தினாபுரம் அப்படின்னு அடிக்கலாம். ஓகேவா? இன்னைய கிளாஸ், ரைட்டா? இதை இங்க வச்சுட்டேன். இது ஒரு டாபிக் மாதிரி இங்க வச்சுட்டேன். ஸோ இது என்னது, ட்ரீஸ் இல்லையா? ஸோ இதுல உள்ள வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன வேணா ஃபாண்ட் மாத்திக்கலாம். கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆயிடும். இங்க போயிட்டு நீங்க பெரிய ஃபாண்ட் இந்த மாதிரி மாத்திக்கலாம், வேற வேற எந்த ஃபாண்ட் வேணாலும் மாத்திக்கலாம்.
சைஸும் அதே மாதிரி மாத்திக்கலாம் இதெல்லாம் பேசிக்காவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பவர் பாயிண்ட் பண்ணும்போது இப்ப ரெண்டு மூணு நாள் நீங்க பண்ணும்போது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இப்போ அடுத்த ஸ்லைட் போறேன் இங்க என்ன பண்றேன்னா இதை இப்படி நவுத்தி வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு ஷேப் இன்சர்ட் பண்றேன் ஏதோ ஒரு ஷேப் இன்சர்ட் பண்றேன் ஸோ எல்லாத்துலயும் இருக்கிற மாடலே நான் வந்து காட்டுறேன் இது வந்து ஒரு ஸ்மைலி பாத்தீங்கன்னா ஸ்மைலி ஸோ இந்த ஸ்மைலி இங்க வச்சுட்டு இந்த ஸ்மைலியோட கலரை நான் வந்து மாத்திக்கிறேன் ஓகேவா மாத்திட்டு அடுத்தது என்ன பண்ற அடுத்த ஸ்லைட்ல போயிட்டு இதுல இது இப்படி ஓடுற மாதிரி இருக்கு ஸோ இது வந்து இதை பிடிக்கிற மாதிரியும் இந்த போட்டோவை வந்து இங்க வச்சுட்டு இந்த போட்டோ எனக்கு வேண்டாம் நான் வந்து டெலிட் பண்ணிடுறேன் அந்த போட்டோவை இதெல்லாம் இதை பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரியும் வைக்கணும் ஸோ என்ன பண்றேன்னா இதை இங்க வச்சுட்டு இங்க வைக்கிறேன் இந்த மிக்கி மவுஸ மேல தூக்கி போய் வைக்கிறேன் இத இங்க கீழே எடுத்துட்டு வந்து வச்சிட்டேன் ஓகேவா இப்போ இதெல்லாம் இங்க பாக்குற மாதிரி வச்சிட்டேன் இது ஓடி போய் இதை பிடிக்கிற மாதிரி மாத்திட்டேன் இந்த ஸ்லைட்ல இந்த மாதிரி நம்ம இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இன்சர்ட் பண்ணலாம் எடுத்து வைக்கலாம் இடம் மாத்தி வைக்கலாம் ஸோ இந்த டக்க என்ன பண்றேன் இப்படி திருப்பிட்டு இங்க இதுல டென்னுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த இன்சர்ட் ஸ்கிரீன்ஷாட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதாவது உங்களோட ஸ்கிரீன் இருக்கு இல்லையா ஸ்கிரீன் வந்து என்ன இருக்கோ பேக்ரவுண்ட்ல இப்ப உதாரணத்துக்கு நான் வந்து கூகுள் ஸ்கிரீன் எடுத்திருக்கேன் என்னோட டிரைவ் இது அதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன் புதுசா போயிட்டு கூகுள்ல போயிட்டு இமேஜஸ் எடுக்கிறேன் இதுல வந்து ஃப்ளவர்ஸ் அப்படின்னு எடுத்தேன் எடுத்துட்டா இப்போ இங்க வந்து பார்த்தேன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் வரும் எக்கச்சக்கமா இமேஜஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்கும் அதுல வந்து நம்ம இங்க கிளிக் பண்ணி நிறைய இமேஜஸ் கொண்டு வரலாம் ஒன் செகண்ட் சர்ச் போறோம் போயிட்டு இமேஜஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு போடுறோம் ஒரு வால்பேப்பர்னே காமிக்குதே ஓகே இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஸ்கிரீன் இருக்கு இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்கு இப்போ நம்ம பவர் பாயிண்ட்க்கு போறோம் திரும்ப பவர் பாயிண்ட் போயிட்டு இங்க இந்த இடத்துல ஒரு ஃப்ளவர் வைக்கணும் இல்ல வேற ஏதாவது ஒரு காலியா ஒரு இது எடுத்துக்கலாமா ஒரு ஒரு ஸ்லைட் எடுத்துக்கலாமா இந்த ஸ்லைட் எல்லாம் முடிஞ்சிருச்சு காலியா ஒரு ஸ்லைட் எடுத்துக்கிட்டேன் இங்க ஸ்கிரீன்ஷாட்னு இருக்கு பாருங்க நார்மலா ஹோம்ல இருக்கும் இன்சர்ட் கிளிக் பண்றோம் இதுல ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ ஓகே இதுல ஸ்கிரீன் கிளிப்பிங் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஸ்கிரீன் வரும் இப்ப அப்படியே கலங்கலா தெரியுது இல்லையா அந்த ஸ்கிரீனு இதுல நீங்க லெப்ட் கிளிக் மவுஸ் கர்சர் இருக்கு இல்லையா அதுல லெப்ட் கிளிக் பண்ணிக்கிட்டே இந்த பிளஸ் குறி இருக்குல்ல இந்த பிளஸ் குறிய இப்படியே டிராக் பண்ணீங்கன்னா இது பளிச்சுன்னு தெரியும் அப்படியே கையை எடுத்துட்டீங்கன்னா பவர் பாயிண்ட்க்கு வந்துடும் மறுபடியும் ஒரு தடவை செய்யற பாருங்க இப்போ புதுசா ஒரு ஒரு இது எடுத்துக்கிட்டேன் ஒரு ஸ்லைட் எடுத்துக்கிட்டேன் இன்சர்ட் போய் கேக்குதா இப்ப கேக்குதா ஓகே ஒன் செகண்ட் பரணி ஜாயின் பண்ணிட்டு இருக்கான் ஸ்கிரீன் ஷேர் பண்ற திரும்ப இப்ப தெரியுதா கண்ணு அட்மிட் ஆயாச்சா எல்லாரும் ஓகே ரெக்கார்டிங் என்னாச்சுன்னு தெரியலையே ஒன் செகண்ட் இருங்க ரெக்கார்டிங் பண்ணிட்டு
இப்ப கேக்குதா? ஓகே ஓகே ஓகே. திரும்ப அது என்னமோ ஸ்டக்காய் ஸ்டக்காய் வருது. பட் எனிவேஸ் பார்க்கலாம் எவ்வளவு நேரம் ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஓகே இப்ப வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணணுமே. ஓகே தெரியுதா? ஓகே இப்போ இந்த ஸ்கிரீன்ஷாட் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த பார் மறுபடியும் ஸ்கிரீன் ஷாட் போறோம், ஸ்கிரீன் கிளிப்பிங் போறேன். போயிட்டு இப்ப என்ன பண்றேன்னா, இந்த எந்த பூ, இந்த பூ வச்சுக்கலாமா, இந்த ஒரே ஒரு பூ மட்டும் இப்படி செலக்ட் பண்றேன். இப்படி கையை எடுத்த உடனே இங்க வந்துருச்சு பார், அப்படியே அழகா வந்துருச்சு. சோ இதுக்கு ஒரு பார்டர் போட்டு அந்த பார்டருக்கு ஒரு இந்த பூ கொண்டு வந்து வச்சோம் இல்லையா. இப்போ இதை கொண்டு வந்து வச்ச இந்த மாதிரி ஸ்கிரீன் ஷாட் வந்து நம்ம இதுல எடுத்துக்கலாம். இது வந்து ஆபீஸ் 2007ல இருக்காது, மத்த எல்லாத்துலயும் இருக்கும். மொபைல்ல ஆனா ரொம்ப ஈஸி, எதுவா இருந்தாலுமே நீங்க வந்து மொபைல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அந்த பிக்சர் எல்லாமே இந்த மாதிரி ஸ்லைட்ஸ்ல நீங்க கொண்டு வந்து வச்சுக்கலாம் தாராளமா. இப்போ நம்ம ஜஸ்ட் இத ஒரு ஆக்சுவலா வந்து 5 மினிட்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். இப்ப நம்ம வந்து இதுல ஒரு 12 ஸ்லைட் ரெடி பண்ணிட்டோம். இதுல நம்ம வந்து இங்க என்ன அனிமேஷன் வேணும்னாலும், சாரி என்ன டிசைன்ஸ் வேணும்னாலும் நம்ம இதுல கொடுக்கலாம். கொடுத்துட்டு அந்த டிசைன்ஸோட பேக்ரவுண்டோட நம்ம வந்து இத போட்டோவா வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். இப்ப உதாரணத்துக்கு நம்ம வந்து நம்மளோட ஸ்கூல் படம் வந்து இதுல வரணும் அப்படின்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோயேன். நம்ம போய் என்ன பண்றோம், இமேஜஸ்ல போயிட்டு சில ஸ்கூல்ஸ் எல்லாம் தேடுறோம். இல்ல இந்த மாதிரி பிளார்ஸ் இருக்கு, நான் என்ன பண்றேன் இதுல மேப்ஸ் போயிட்டு இப்போ ஒரு மேப் இருக்கு. இப்ப சோசியல் சயின்ஸே இருக்குன்னு வச்சுக்கோயேன், மேப் இருக்கு. ஸோ இதுல இதை க்ளோஸ் பண்ணிட்டு நான் வந்து மேப்ல பாரிஸ் ஓகே என்ன பண்றேன்னா, ஏதாவது ஒரு இடம் வித்தியாசமானதா ஜியோகிராஃபில சொல்லுங்க பார்க்கலாம். மவுண்ட் எவரெஸ்ட் போட்டு பார்ப்போமா, காமிக்கதான்னு. மவுண்ட் எவரெஸ்ட் காமிக்குதே, மவுண்ட் எவரெஸ்ட். இப்போ எனக்கு வந்து சேட்டலைட் பிக்சர் பார்க்கணும் இதுல. சோ சேட்டலைட் பிக்சர் போடுறேன். ஏ நம்ம இப்போ மவுண்ட் எவரெஸ்ட்ல நிக்கிறோம் ரைட். இப்போ இத நான் என்ன பண்றேன், என்னோட பவர் பாயிண்ட்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட்டா கொண்டு வரேன். என்ன பண்றேன்னா இங்க என்டர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதுல இங்க போ, எங்க போகணும், இன்சர்ட் போகணும், ஸ்கிரீன்ஷாட் போகணும், ஸ்கிரீன் கிளிப்பிங் போகணும். இப்போ இதுல இந்த மாதிரி பிளர் ஆயிடும். சோ நம்ம என்ன பண்றோம், இதோட சேர்த்து மவுண்ட் எவரெஸ்ட் அதை சேர்த்து நம்ம வந்து ஒரு கிளிப் எடுத்துடுறோம். இந்த பவர் பாயிண்ட்க்கு வந்துருச்சா. இதுல இங்க வந்து நான் டைப் பண்றேன் இப்போ. ஸோ இன்சர்ட் கொடுத்து டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். ஹியர் வி ஆர் ஆன் த டாப் ஆஃப் மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்னு போட்டாச்சு. ஸோ இங்க டைப் பண்ணிருக்கேன், இங்க எடுத்து வச்சிடுறேன். ஸோ கலர் ஏதாவது பெருசாக்கிறேன் கொஞ்சம் வந்து இத சைஸ் ஃபாண்ட் சைஸ் வந்து பெருசாகிறேன். ஸோ நான் ஃபாண்ட்ல கிளிக் பண்றது தெரியுது இல்லை உங்களுக்கு, அதனால இது வந்து பெருசாகுது. அண்ட் தென் இத இப்படி சரி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த போட்டோல இந்த மிக்கி மவுஸ் வந்து அட அப்படின்னு திரும்பி பாக்குற மாதிரி, இந்த மாதிரி இந்த போட்டோ வந்து எனக்கு இந்த மவுண்ட் எவரெஸ்ட் மேல வேணும். ஸோ இங்க வந்து நான் என்ன பண்ணாத, அந்த போட்டோவை செலக்ட் பண்ண கண்ட்ரோல் சி கொடுத்தேன். இப்ப ரைட் கிளிக் பண்றேன், இத வந்து இங்க கட் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்துட்டு இத மவுண்ட் எவரெஸ்ட் இருக்கு இல்லையா இந்த ஸ்லைடுக்கு கொண்டு போயிட்டு நான் என்ன பண்றேன், மறுபடியும் ரைட் கிளிக் பண்றேன். இங்க வந்து ரைட் கிளிக் பண்றேன், இங்க பேஸ்ட் பண்றேன். மவுண்ட் எவரெஸ்ட் மேல விக்கி மவுஸ் நிக்குதா,
அவ்வளவுதான். இப்போ இந்த இடத்துல நான் எங்க நிக்கிறேன் பார் அப்படின்னு அவர் காமிச்சு நிக்காரு. இப்போ இதை முடிச்சிட்டோம். அடுத்துதான் இந்த பூ. இந்த பூ இப்படி சும்மா இருக்கு, எனக்கு பிடிக்கல சரியா. அதனால நான் என்ன பண்றேன், இந்த மிக்கி மவுஸ் இருக்காரு இல்லையா, இவரை வேண்டாம் வேண்டாம், இவரை கொண்டு வந்து அந்த பூ மேல உட்கார வைக்க போறேன். அதே மாதிரி ரைட் கிளிக் பண்றேன், கட் பண்றேன், அவரை தூக்கிட்டு வந்து இங்க வச்சுட்டு பேஸ்ட் பண்றேன். பூ மேல உட்கார வச்சாச்சா, உட்காந்துட்டாரா, ஓகே. அடுத்ததா இங்க, ஓ பத்மபிரியா, ஓகே. அடுத்ததா இங்க பார்த்தேன்னா இது ரெண்டு மட்டும்தான் இருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இங்க வச்சுட்டு வேற ஏதாவது ஒரு படத்தை இங்க கொண்டு வந்து வைக்கணும். ஸோ மவுண்ட் எவரெஸ்டுக்கு அப்புறம் டிஸ்னி வேர்ல்டு போடலாமா வேண்டாம், அது இங்கே இருக்கு. வேற என்ன வித்தியாசமா, வெல்கனோ, ஒரு வெல்கனோ எடுத்துன்னு வரேன். வெல்கனோ கேக் போட்ட உடனே வெல்கனோ வந்துச்சு. இதெல்லாம் வெல்கனோலாம் எங்கெங்க இருக்கு அப்படின்னு காமிக்கிறாங்க இல்லையா. ஸோ நான் வந்து இதை அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்க போறேன். இப்போ இங்க போறேன், போயிட்டு புரியல, பிரான்ஸ் போகவா, போகலாமே. இதோ இதெல்லாம் எடுத்துட்டோம் ஓகேவா. எடுத்துட்டு இங்க ஸ்கிரீன்ஷாட்ல என்ன வந்திருக்கு பாத்தீங்களா, நீங்களும் சேர்ந்து வந்திருக்கீங்க ஸ்கிரீன்ஷாட்ல. ஐயோ ஜோதி போயிட்டு இப்பதான் வந்தா, சரி இன்னொரு வாட்டி எடுப்போமா ஸ்கிரீன்ஷாட்டு. எல்லாரும் அப்படியே சிரிச்சுட்டு இருங்க, நம்ம எல்லாரும் வெல்கனோ வெல்கனோ கிட்ட இருக்கோம். சோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் இருக்கணும். இப்ப நானு எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறேன். எடுத்துட்டேன், எல்லாரும் வந்துட்டோம். இப்போ இந்த படத்தை யார் வரல, அருணி வரலையா, இது குட்டி ஸ்கிரீனா இருக்கு அதனால வரல. இப்ப எல்லாரும் வரீங்களா, பத்மபிரியா போட்டோ வரல, சரி மறுபடி போய் நம்ம ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வருவோமா, வெல்கனோஸ் கூட இல்ல ஹிமாலயாஸ் போயிடுவோமா, எங்க போலாம், பிரான்ஸ்ல ஒன்னடா இருக்கு, அடிக்கடி பிரான்ஸ் போலாம் சொல்ற, ஓகேவா எல்லாருக்கும். ஈஃபில் டவர் பக்கத்துல போயிடுவோமா, ஏண்டா ஓகே. முடியல எனக்கு, ஓகே நான் வந்துச்சுடா ஈஃபில் டவர். பகலா இருக்கு, நைட்ல வேணுமா, நைட்ல ஈஃபில் டவர் இருந்தாதான் அழகா இருக்குமா. ஆமா டீச்சர் இருக்காங்க, ஆமா டீச்சர் செம்மயா இருக்கும். அது டவுன் ஃபேஸ்ல இருக்கு. அப்படியா, இது போட்டுலாமா, ஓ வந்துருச்சு, அதோ வந்துருச்சு, வந்துருச்சா, சோ நம்ம வந்து நம்ம போட்டோவை இப்ப பக்கத்துல வச்சுப்போம். எல்லாரும் வந்துட்டீங்களா, பத்மபிரியா போட்டோ வரலையே, என்னப்பா, ஓகே இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், அழகா ஒரு போஸ் கொடுப்போம், காமிப்போமா ஈஃபில் டவர் மேல இருக்கோம்ட்டு. இப்படி இப்படி காமிங்க எல்லாரும், காமிச்சிங்கன்னா நம்ம ஈஃபில் டவரை காமிக்கிற மாதிரி இருக்கும். அது என்ன குண்டான தூக்குற மாதிரி காமிக்கிறடா, இப்படி காமிடா சைட்ல காமி, இந்த சைட்ல தான் வரப்போகுது, அதனால இப்படி காமிங்க எல்லாரும் ஓகே. நான் வந்து இப்போ இன்சர்ட் ஸ்கிரீன்ஷாட் ஸ்கிரீன் கிளிப். ஸோ இப்போ நீங்க காமிக்கிறீங்க, சூப்பர் வெரி குட். ஆப்போசிட்ல காமிக்கிறாளே ஹரிணி, வந்துருச்சு வேற பக்கம் காமிச்சிட்டேன். எனிவேஸ் ஓகே, இப்போ இந்த மாதிரி நம்ம எடுக்கலாம் ரைட். இதெல்லாம் வந்து நம்மளோட மூளையில இருக்கிற ஐடியா ரைட்டா. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம யோசிக்கிறோமோ கிரியேட்டிவா நிறைய பண்ணலாம், அது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம புதுசு புதுசா யாராவது ஒருத்தர் பண்ணதையே திருப்பி பார்த்து பார்த்து பண்றதெல்லாம் வேஸ்ட். நம்மளா என்ன பண்ணணும், என்ன அதாவது டெக்னாலஜி கத்துக்கிறது பெருசு இல்ல, அதை எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலான்னு பாக்கணும் ஓகேவா. இப்ப நம்ம என்ன பண்றோம், நான் இங்க பவர் பாயிண்டே மறைச்சு உங்களை வச்சிருக்கேன், எனக்கே தெரியல அங்க என்ன இருக்குன்ட்டு. சோ இப்ப வந்து இத ஒரு இமேஜா மாத்தணும். இப்ப இந்த நாலும் இங்கே தனித்தனியா இருக்கு,
நம்ம இதுல இதுல கூட நம்ம வந்து இன்னோவேட்டிவா பண்ணலாம். இப்போ இந்த பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா, இந்த பேக்ரவுண்டே நம்ம வந்து மாத்தலாம். எப்படினா டிசைன் மேல எங்க பாருங்க ஃபைல் அது வந்து போவோம். அடுத்து ஹோம் இருக்கு, இன்சர்ட், அடுத்து டிசைன். இந்த டிசைன்ல லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மேட் பேக்ரவுண்ட் அப்படினு இருக்கும். சரியா, ஃபார்மேட் பேக்ரவுண்ட் அத போய் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம நம்ம படத்தை கூட இந்த ஸ்லைடுக்குள்ள வெச்சுக்கலாம். எப்படினா இங்க சாலிட் இந்த சைடுல பாருங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நிறைய நம்ம வந்து என்ன பண்ணனும்னா, இப்ப நான் சொல்லி கொடுத்தது மட்டும் இல்ல, எனக்கு வந்து இதுல கொஞ்சோண்டு தான் தெரியும். நீங்க அது உள்ள போய் நிறைய தேடி 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 பாத்தீங்கன்னா தேடினா கிடைக்காது, எதுவுமே கிடையாது உலகத்துல. இதுல போய் இந்த பிக்சர் இருக்கு இல்லையா, அந்த பிக்சரை கிளிக் பண்ண உடனே இங்க பாத்தீங்கன்னா இன்சர்ட் அப்படின்னு வரும். சோ இந்த இன்சர்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து நம்ம சிஸ்டத்துக்குள்ள எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாரு. ஃப்ரம் ஏ ஃபைல் ஆன்லைன் பிக்சரும் நம்ம எடுத்துட்டு வரலாம், ஐகான்ஸும் நம்ம கொண்டு வரலாம். சோ இப்ப நான் என்ன பண்றேன், ஃப்ரம் ஏ ஃபைல் போலாமா ஆன்லைன் பிக்சர் போலாமா? ஃப்ரம் ஏ ஃபைல் 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 டீச்சர் அப்பதான் மூஞ்சி காட்ட முடியாதுல. என்னது உங்களுக்கு காட்ற மாதிரி? அப்படியா, இந்த இது காமிச்சலாமா, இத வெச்சுக்கலாமா, இந்த டக் வெச்சுக்கலாமா? டீச்சர் உங்க மூஞ்சி எங்க டீச்சர்? உங்க ஃபேஸ் எங்க? என்னடா உங்க ஃபேஸ் எங்க? உங்க ஃபேஸ் எங்க? ஆமா அது இது வெச்சிட்டா, இது இது வெக்கிட்டா ஃபேஸ் இருக்கும். வேணா வேணா நீங்க ஒரு ஃபேஸ் வெச்சிங்க. அது நான் மட்டுமே இருந்தனே அதுவா? ஆமா இதுவா இருக்கீங்களே. ஆ இது வெச்சிடவா? சரி ஓகே, எனக்கு வெக்கமா இருக்கே. ஆ ஓகே அது வெச்சி டீச்சர். அப்புறம் வந்து அந்த மிக்கி மவுஸ் பக்கத்துல வெச்சிருங்க. என்ன பாது வந்துட்டேனா? இப்போ வந்துருச்சு வந்துட்டேனா? சார் மிக்கி மவுஸ் கொஞ்சம் நவுத்தி வைங்க. ஆ எடுத்து இங்கயா? என்ன சி, இதை நான் இப்ப எடுத்துட்டு வரேன், உங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்றேன். சோ உங்களுக்குள்ள நீங்க இதை புதுசா யோசிச்சுட்டு இன்னொரு ஐடியா சொல்றீங்க. இப்போ இது மாதிரி நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம், எங்க இருந்து வேணா நம்ம எடுத்து எடுத்துக்கலாம். ஒன்னே ஒண்ணு, நம்ம வந்து இதை காசுக்கு விற்க கூடாது யாருக்கிட்டையும். ஏன்னா மத்தவங்களோட பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம யூஸ் பண்றோம். சோ அவங்க அது காப்பிரைட் பிக்சர்ஸ்ல அதெல்லாம் இருந்துச்சுனாக்கா ப்ராப்ளம் வரும். மத்தபடி குழந்தைங்களோ ஸ்கூலுக்காகவோ உபயோகப்படுத்துறதுக்கு யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதுலயும் எப்படி சேஃபா சர்ச் பண்றதுன்றது இன்னொரு கிளாஸ்ல நான் சொல்றேன். இன்னைக்கு இப்ப நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா இந்த ஸ்லைடு எல்லாம், இந்த ஸ்லைடு எல்லாத்தையும் இப்படிங்கிறதுக்குள்ள எத்தனை ஸ்லைடு இருக்கு மொத்தம்? 13 ஸ்லைடு. எத்தனை ஸ்லைடரா இருக்கு? 13. உடனடியா நம்ம 13 போட்டோவா ஆக்கிட்டு போறோம். ஓகேவா? இந்த பாரு, இங்க ஃபைல் போறோமா? போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் குடுக்குறாங்களா, இதுல சேவ் கொடுத்தீங்கன்னா அப்படியே சேவ் ஆகும். சேவ் ஆஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆஸ் கிளிக் பண்ணணும். பண்ண உடனே அடுத்ததா இங்க இந்த மாதிரி ஓபன் ஆகும். இங்க நானு ஐ லவ் மை ஸ்கூல்னு ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேன், அதுக்குள்ள எடுத்துட்டு போயிடுறேன். எடுத்துட்டு போயிட்டு இந்த போட்டோ ஆல்பம்னு இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம ஒரு நேம் கொடுத்துருவோம். நம்ம போட்டோ ஆல்பம் இருக்கு. சோ போட்டோ என்ன கவனிக்கணும்னா போயிட்டு இங்க ஒரு ஆரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணீங்கனாலே என்ன ஆகும், இத்தனை விதமா நம்ம வந்து ஒரு பவர் பாயிண்ட சேவ் பண்ணலாம். இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கு.
இதுல ஒன்னு தான் நான் வந்து வீடியோ எல்லாம் சொன்னேன் விண்டோஸ் மீடியா வீடியோ எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் இதுல அப்படியே கீழே ஜிப் ஜேபெக் அடுத்தது ஜேபெக் அதுல பாத்தீங்கன்னா இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட்னு ஒன்னு இருக்கும் அது எப்படின்னா ஒரு படம் இருக்கு அப்படின்னு சொன்னா பின்னாடி நீங்க இந்த கத்திரிக்கோள் வச்சு ஓரமா வெட்டி எல்லாம் பண்ணுவீங்க தெரியுமா அந்த ஃபார்மேட்ல வராது இது வந்து அப்படியே போட்டோ வாட்டமே வரும் பின்னாடி பேஜ் ஓடவே வரும் ரைட்டா அத வந்து எனக்கு ஒரு டவுட் ஆயிச்சு ஆ அத வந்து நான் சேவ் பண்ணேன் பார்த்தா இது பேக்ரவுண்ட்ல இருக்கு பவர் பாயிண்ட்ல வர ஆரம்பிச்சிச்சு ஆ கரெக்ட் இப்போ டீச்சர் டீச்சர் ஆடியோ ஆட் பண்ணுங்க ஆடியோ எப்படி ஆட் பண்றது சொல்லி கொடுங்க இல்ல நான் பாட்டு அடுத்த கிளாஸ்லடா அடுத்த கிளாஸ்லடா இன்னைக்கு இது மட்டும் தான்டா ஐயோ கிறுக்குறான்டா அவன் வேரி குட் டீச்சர் ஓகே இப்போ ஜேபெக் ஏ இது நல்லா கவனிச்சுக்கோ ஜேபெக் ஃபைல் இன்டர்சேஞ்ச் ஃபார்மட் இருக்குல்ல அத கிளிக் பண்றேன் ஆமா டீச்சர் கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல வந்துருச்சு வந்துருச்சா இப்போ சேவ் னு கொடுத்துறேன் சேவ் கொடுத்த உடனே அது நமக்கிட்ட ஒரு இது கேக்கும் என்ன கேக்கும் ஆல் ஸ்லைட்ஸா ஏ அப்பா டேய் இப்படி பண்ணா நான் சொல்லி தர முடியாதுடா உங்களுக்கு தெரியாம போய்டுமே டீச்சர் ஓட்டையில தெரிய டீச்சர் ஒரே ஒரு ஓட்ட மட்டும் யாரோ விட்டு வச்சிருக்காங்க எங்க அப்படியே அது ஓட்டை எதுக்கு டீச்சர் நீங்க சொல்லுங்க டீச்சர் எதுல சேவ் பண்ணனும் இல்ல இல்ல வர 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 இது கல்ச்சர் தான் தெரியும் ஆ ஓகே ஆ இதுல இந்த ஆல் ஸ்லைட்ஸ் இருக்கு இல்லையா இப்ப பாரு இந்த பாரு ஐயோ ஸ்பாட்லைட் இருக்கு டீச்சர் யார திருக்கிங்கறாங்க டீச்சர் ஆ நான் இப்படி காமிக்கிறேன் இந்த ரெட் லைட் தெரியுதுல ஆல் ஸ்லைட்ஸ் இருக்குல அந்த ஆல் ஸ்லைட்ஸை நம்ம வந்து கிளிக் பண்ணலாம் கிளிக் பண்ண உடனே ஒவ்வொரு ஸ்லைடும் என்ன ஆகும் தனித்தனியா நமக்கு ஒரு ஃபோல்டர் இப்போ கிளிக் பண்ற பாரு இப்போ சேவ் ஆயிடுச்சு ஓகேவா ஆ இத வந்து என்ன பண்றேன் சோ எல்லாத்தையும் கலச்சி ஃபைன் ரைட்டா ஓகே அடுத்தது என்ன பண்ணணும் தெரியுமா ஏய் திரும்ப திரும்ப ஏன்டா போடுறீங்க அப்புறம் இந்த வேலைக்கே சரியா போயிடுமேடா வேற வழி இல்ல இனிமே பண்ண முடியாது ஏன் சொல்லு டிசேபிள் பண்ணிட்டேன் ஓகே இப்போ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இத சேவ் பண்ணிட்டோம் இப்போ மறுபடியும் இந்த பவர் பாயிண்ட் தான வந்திருக்கு இப்போ இந்த என்னோட போட்டோ போட்டேன் இல்லையா அந்த அந்த இந்த ஸ்லைடு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க எல்லா ஸ்லைடுக்கும் கூட அப்ளை ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லா ஸ்லைடுக்கும் அந்த மாதிரி வந்துடும் அடுத்ததா அதை வந்து டிரான்ஸ்பரன்சில குறைக்கலாம் இவ்வளவு பளிச்சுன்னு தெரியணும்ன்ற அவசியம் இல்லை ஸோ இப்போ நம்ம இதை போட்டோவா சேவ் பண்ணோம்ல இது எல்லாத்தையும் இதெல்லாம் தனித்தனி இமேஜ் ஆனா ஒரே போட்டோவா வருது பாரு எங்க இருக்கு அப்படின்னா நம்ம எந்த போல்டர்ல சேவ் பண்ணோம் இத கொண்டு போய் டெஸ்க்டாப்ல ஓகே கொடுத்துட்டோம் ஓகே அது வந்து வீடியோ இங்க பாரு என்ன போல்டர் சொன்ன ஐ லவ் மை ஸ்கூல் இதுல இங்க பாருங்க மிக்கி மவுஸ் ஆல்பம் இருக்கா தெரியுதா அதுதான் இப்ப இத ஓபன் பண்ணா உள்ள பாருங்க எல்லா தனித்தனி போட்டோ வந்துருச்சா அவ்வளவுதான் சோ சிம்பிள் சோ நம்ம வந்து ஒரு போட்டோ வந்து பாத்தீங்கன்னா அந்த போட்டோவை எடுப்போம் ஐயோ இது கூட இது இருந்தா நல்லா இருக்கும் அது கூட அது இருந்தா நல்லா இருக்கும் இரு நம்ம ஈஃபில் டவர் கூட எடுத்த போட்டோ எடுப்போம் எங்க இங்க பாரு see ஒரே போட்டோ ஆயிடுச்சா அவ்வளவுதான் இந்த மாதிரி நம்ம இங்க தாஜ்மஹால் வச்சு எடுத்துக்கலாம் என்ன வேணா வச்சு எடுத்துக்கலாம் அது பக்கத்துல இப்படி காமிச்சு எடுத்துக்கலாம் ரைட்டா இப்படிதான் வந்து ஒரு பவர் பாயிண்ட அத வந்து தனித்தனி ஸ்லைடா தனித்தனி போட்டோவா மாத்தலாம் சரி இப்போ அத தனித்தனி போட்டோவா மாத்திட்டோம் மாத்தனத வந்து கூட மியூசிக் சேர்த்து வீடியோவா நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் இது எங்க உங்களுக்கு உதவும் அப்படின்னா இப்ப உங்களுக்கு ஒரு பாடம் இருக்கு அந்த பாடத்துல வந்து உங்களுக்கு ஏதாவது மாதிரி நிறைய ஒரு கப்பல்ல போறாங்க கடல்ல கப்பல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா
அதை எல்லாத்தையுமே ஒவ்வொரு படமும் தனித்தனியா எடுத்து வந்து வச்சுட்டு அதுக்கான வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க டைப் பண்ணிட்டு அதையே அப்படியே ஒரு போட்டோவா எடுத்துக்கலாம். அந்த உதாரணத்துக்கு இப்ப நம்ம பண்ணதே பாத்தீங்கன்னா நம்ம வந்து டைப் பண்ணதும் சேர்த்துதான் இதுல வந்து போட்டோவா மாறியிருக்கும். இப்ப பாருங்க ஹியர் வி ஆர் ஆன் தி டாப் ஆஃப் மவுண்ட் எவரெஸ்ட்னு போட்டோவா இருக்கா தெரியுதா? இப்ப அடுத்தடுத்ததும் பாக்கலாமா? அங்க பாரு பூக்குள்ள உட்காந்துருக்கா மிக்கி மவுஸ். இப்ப இத நவுத்தவே முடியாது, நம்மளால பாரு கிளிக்கே ஆகாது, நவுத்த முடியாது, ஒரே போட்டோவா ஆயிடுச்சு. அடுத்தது பாரு அந்த பூ எடுத்தோம்ல அது. அடுத்தது நம்ம இதுல கொண்டு வந்தோம்ல அது இல்லையா? இது நம்ம கிரியேட் பண்ணது இல்லையா? சோ இந்த மாதிரி நம்ம நம்ம இஷ்டத்துக்கு நிறைய விஷயங்கள் பண்ணலாம். நம்ம பாரு சாட்சி வச்சிருந்தோம், அடுத்ததா இந்த மிக்கி மவுஸ் இங்க கொண்டு வரலாம்னு சொல்லியிருந்தோம். இந்த ஃபுல்லா எல்லா ஸ்லைடுமே நம்ம பார்க்கலாம் நம்ம பண்ணது இப்போ. சோ இதெல்லாம் தனித்தனி பிக்சரா இருந்தது, அதை ஒரு ஸ்லைட்ல கொண்டு வந்து ஒரே போட்டோவா நம்ம மாத்திட்டோம். அவ்வளவுதான். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடும் பாரு, போட்டோ ஆல்பம் பை சித்ரா சுப்பிரமணியம் வந்துச்சு. நான் என் பேர் கொடுத்துருக்கிறதுனால என் பேர் வருது, உங்க உங்களோட இதுல ஓபன் பண்ணும்போது உங்களோட நேம் வருது. அவ்வளவுதான். இப்போ இந்த பக்கமும் பாத்துட்டோமா? ஃபுல்லா எல்லா போட்டோவும் பாத்துட்டோமா? நெக்ஸ்ட் 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 இதெல்லாம் பார்த்தாச்சு. சோ இதுல கிரியேட்டிவிட்டி தான் ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய யோசிச்சு யோசிச்சு மவுண்ட் எவரெஸ்ட்ல பாரு இல்ல, யார வேணா கூட்டிட்டு போய் மவுண்ட் எவரெஸ்ட்ல உட்கார வைக்கலாம் இப்போ இல்லையா? நெக்ஸ்ட் பிக்சர் அவ்வளவுதான் நினைக்கிறேன்ல. ஓகே, இப்ப அந்த இந்த ஸ்லைட்ல இருந்த எல்லா போட்டோஸும் நம்ம பிக்சரா மாத்திட்டோம். இப்போ அந்த பிக்சரை எடுத்து நம்ம வீடியோவா வந்து மாத்தலாம், அதுவும் ரொம்ப ஈஸி தான். ஒரு நிமிஷம் சொல்லு கண்ணு. சொல்லுடாமா டீச்சர், நான் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணேன் டீச்சர், டீச்சர் ஏன்? அது உனக்கு சிக்னல் பிரச்சனையா இருக்கட்டா கண்ணு, எனக்குமே நடுவுல ரெண்டு தடவை வந்தது, அதுக்கப்புறம் இப்போ வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. சொல்லுப்பா. பரணிக்கு கட்டாய கட்டாய வருதான். இல்ல மாமா முழு கிளாஸ் முடியல எனக்கு. பத்மா என்னடா பத்மா அப்படியா? நானும் ஆன்ல தானே இருக்கேன், மத்தவங்களுக்கு எல்லாம் கேக்குதா? ஹரிணி கேக்குதா? நான் பேசுறது கேக்குது இல்ல? உன்னோடதுல செக் பண்ணி பாரு, உன்னோடது இருவரே மைக்கு. பத்மபிரியா ஆடியோ எல்லாம் கரெக்டா தானடா இருக்கு? இப்ப அன்மியூட் பண்ற, அன்மியூட் பண்ணிட்டா? நீதான் பண்ணணும்னா பண்ணிட்டு பாரு. ஓகேடா. பைடா பை. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய அதே மாதிரி இப்ப நான் எப்படி இதுல இருந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்தேன்ல, நீங்க வந்து உங்களோட பாட புஸ்தகம் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்க ஓபன் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஸ்கிரீன்ஷாட்டா நீங்க உள்ள கொண்டு வரலாம். எப்படின்னா இப்ப நான் வந்து ஒரு பவர் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ நான் ஒரு நியூ பவர் பாயிண்ட் எடுத்துக்கிறேன், புதுசா ஒண்ணு பவர் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அதுல வந்து லே அவுட்டை வந்து பிளாங்கா கொடுத்துறேன். பேக்ரவுண்ட்ல என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட சிஸ்டத்துல நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், நம்மளோட டெக்ஸ்ட் புக் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் ஸ்டோர் பண்ணிருக்கேன். அதை எடுத்து டெக்ஸ்ட் புக்ஸ், டெக்ஸ்ட் புக்ஸ் ஆஃப் தமிழ்நாடு கேட்டா இதுல 8th புக் இருக்கு. 8th புக்ல நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் டேர்மோட புக்கை ஓபன் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டேர்ம் ஓபன் பண்றேன். இது ஓபன் பண்றதெல்லாம் தெரியும்ல, ஈஸி தானே உங்களுக்கு?
ரைட்டா இப்போ நான் ஓபன் பண்றேன் ஸ்கிரீன் ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் டீச்சர் பவர் பாயிண்ட் பண்ணேன் ஆ ஆமா நான் பார்த்தேன் பாட்டு டென்ஷன் ஆயிடு போய் டீச்சர் ஏன் டீச்சர் நான் சேவ் பண்ற சேவ் ஆக மாட்டேன் மட்டும் அது ஆட்டோ சேவ் ஆயிடும்டா அதான் டீச்சர் ரொம்ப கண்டாயிச்சு சோ இப்போ நம்ம வந்து இது ஹாபீஸ் ஆமா இது வந்து ஹாபீஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு பாடம் சோ இத வந்து நான் அப்படி மினிமைஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஓகே கொஞ்சம் பெருசாக்கலாம் ரொம்ப சின்னதாயிடுச்சு ரைட் கரெக்ட் அவ்வளவுதான் இப்போ இந்த புது பவர் பாயிண்ட் நான் வந்து ஓபன் பண்ணிட்டேன் இங்க வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் ஜஸ்ட் பிளாங்க் இப்போ இன்சர்ட் போறேன் ஸ்கிரீன்ஷாட் போறேன் ஸ்கிரீன் கிளிப்பிங் போறேன் போயிட்டு அவ்வளவுதான் இங்கிலீஷ் வந்துருச்சா ஃபர்ஸ்ட் ஸ்லைடு வந்துருச்சு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்லைடு கிரியேட் பண்ணிக்கிறேன் நீங்க வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு என்டர் கீ இருக்குல்ல அதை அழுத்திட்டே இருந்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்லைடு வரும் ஓகேவா அடுத்தது கிளிக் பண்றேன் மறுபடியும் அந்த பிடிஎஃப்க்கு போறேன் அதை வந்து ஸ்க்ரால் பண்றேன் ஸ்க்ரால் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா ஹாபி அப்படின்ற ஃபர்ஸ்ட் லெசன் எடுக்கிறேன் இந்த லெசன் எடுக்கிறேன் இந்த பேஜ் ஃபர்ஸ்ட் பேஜ் இல்லையா அதை எடுக்கிறேன் மறுபடியும் என்னடா எடுத்த முதல்ல அடுத்த ஸ்லைடுக்கு போறேன் போயிட்டு இன்சர்ட் போறேன் ஸ்கிரீன்ஷாட் போறேன் ஸ்கிரீன் கிளிப்பிங் போறேன் ஸோ இங்க வந்து இதை வந்து இப்படி கிளிக் பண்றேன் மாமா கொஞ்சம் சவுண்ட் வச்சுப்பாங்க மாமா ஆ இப்போ இங்க வந்துருச்சு அவ்வளோதான் செகண்ட் ஸ்லைட்ல இந்த இடத்துல நீங்க இங்க வந்து நீங்க என்ன வேணாலும் டைப் பண்ணலாம் நீங்க என்ன எழுதணுமோ எழுதி வச்சுக்கலாம் இல்ல இங்க இன்சர்ட் கொடுத்துட்டு ஆடியோவை கிளிக் பண்ணிட்டு ரெக்கார்ட் ஆடியோ அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இங்க நம்ம என்ன பேசுறோமோ அது ரெக்கார்ட் ஆயிடும் பாரு ஹாபி டர்ன்ஸ் அ சக்சஸ்ஃபுல் கேரியர் வார்ம் அப் திஸ் இஸ் அ வார்ம் அப் எக்ஸசைஸ் சோ லுக் அட் த பிக்சர்ஸ் டிஸ்கஸ் இன் பேர்ஸ் அண்ட் ஷேர் யோர் ஆன்சர்ஸ் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் வாட் இஸ் த கேர்ள் டூயிங் வாட் இஸ் த மேன் டூயிங் வில் யூ லைக் டூயிங் இட் வை இப்படி வரும் ரைட்டா இப்போ வந்து நான் பேசுனது எல்லாமே இதுல ரெக்கார்ட் ஆயிருக்கும் ஸ்டாப் பண்ணிடுறேன் ஓகேன்னு கொடுக்குறேன் இங்க வந்து இந்த குட்டியா பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் வந்துருச்சு இப்போ இத கிளிக் பண்றேன் ப்ளே ஆகுது கேக்குதா அவ்வளவுதான் அவ்வளவுதான் இது இப்படியே இது மாதிரி வச்சுக்கலாம் அப்போ ஒவ்வொரு பாடத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நீங்க இங்க நீங்க இந்த கிளிக் பண்ண உடனே இங்க ப்ளே பட்டன் அதுல வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இங்க ஸ்கிரீன் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஓட ஆரம்பிச்சிடும் அந்த ஆடியோ ஓட ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்க பவர் பாயிண்ட் கொடுத்துட்டேன் ஃபர்ஸ்ட் ஸ்லைடு வந்துருச்சு செகண்ட் ஸ்லைட் அவ்வளவுதான் ஸோ அதே மாதிரி இன்னொன்று இங்க இந்த மாதிரி இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் நம்ம வந்து ஒன்னொன்னுத்துக்கிட்டையும் போய் மவுஸ் ஓவர் இப்படி வச்சோம்னாலே அது என்ன அப்படிங்கிறது நமக்கு சொல்லும் இப்போ என்னடா பண்ணீங்களே இப்போ ஓகே ஆமா அந்த ஸ்லைடு அப்படியே எப்படி அந்த வாய்ஸ் ஓவர் அப்படியே எல்லா ஸ்லைடுக்கு எப்படி டீச்சர் வர வைக்கிறது இந்த ஒரே குரல்ல வர வைக்கணுமா இல்ல எல்லா ஸ்லைடுக்கும் ஒரே மியூசிக் வர வைக்கணுமா இந்த ஒரே குரல்ல இந்த என்ன பண்ணனும் இத வந்து ரைட் கிளிக் பண்ணி கட் பண்ணி எடுத்துணும் ஃபர்ஸ்ட் ஸ்லைடுல வச்சிரணும் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஸ்லைடுல வச்சிரணும் வச்சிட்டு அதுல வந்து ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிடணும் இங்க வந்துச்சா அடுத்ததா பிளே பேக் அப்படின்னு இருக்குல்ல அங்க கிளிக் பண்ணி பிளே இன் பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்காங்க அதை கிளிக் பண்ணிட்டனா இப்போ நீ வந்து பிகினிங்ல இருந்தே இந்த வாய்ஸ் ஓட ஆரம்பிச்சு கேக்குதா அடுத்தது பாரு நீ பேசுறது கேக்கல செகண்ட் ஸ்லைடு வந்த செகண்ட் ஸ்லைடு வந்தப்பவும் வருது பாரு
தொடர்ந்து எல்லாருக்கும் அதே மாதிரி பண்ணிக்கணும் டீச்சர். ஆமா எத்தனை ஸ்லைடு போனாலும் அது வந்துட்டே தான் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடு நான் ஒரு பாட்டு போறேன்னு வெச்சுக்க. அதுல நடுவுல அந்த லைன் கட் ஆகுதுனா அதே லைன்ல இருந்து மறுபடியும் அதே மாதிரி வரணும்ல அந்த ஸ்லைடுக்கு அதே அந்த மாதிரி கேக்குறேன். இது வந்து தனியா செஷன்ல சொல்லி தரேன் நான். இந்த ரெக்கார்டிங் எல்லாம் சேர்த்து சொல்லி தரவல அப்ப சொல்லி தரேன். ஓகேவா? ஆ ஞாபகம் வச்சுக்கோ நீ. ஞாபகம் வச்சு ஞாபகம் பண்ண. எனக்கே பண்ண தெரியும். அது ரொம்ப பெரிய டவுட் டீச்சர் எனக்கு. என்னம்மா? அது ரொம்ப பெரிய டவுட் டீச்சர் எனக்கு. ரொம்ப ஈஸி தான். இப்போ ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் ஆனா இப்போ டைம் ஆயிடும்டா திரும்ப கட் ஆயிடும். நாளைக்கு அப்ப அந்த கிளாஸ் வச்சுக்கலாமா? நாளைக்கு என்ன கிளாஸ்? மிஸ் அது 4.0 நான் ரெடி பண்றேன். மியூசிக் கிளாஸ் டீச்சர். ஆ ஓகே. ஐசிடி மியூசிக் கிளாஸ். ஐசிடி மியூசிக் கிளாஸ். இன்செட் கிளாஸ் டீச்சர் லைட்டா இன்செட் பண்ணுங்க. ஆ? இன்செட் ஓகே. இன்செட் ஆடியோ. சரியா? இன்னைக்கு போட்டோ நாளைக்கு இன்செட் ஆடியோ. பம்ப 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 வரும். சரி. ஆளுக்கு ஒரு பாட்டோட நாளைக்கு வாங்க. அப்புறம் ஒரு வீடியோவா சேவ் பண்ணனும். அது ஒன்னு. ஆ சொல்லுமா. மிஸ் நான் ஒரு பவர் பாயிண்ட் ரெடி பண்ணவா? ஹவ் டு இன்செர்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் னு. கண்டிப்பா பண்ணு. இவன் எப்ப பார்த்தாலும் மியூட் பண்ணிட்டு பேசுறதே இவன் வேலையா போச்சு. அக்கா அப்படியே அந்த வீடியோவா வரணும் அப்படியே பாட்டா வரணும் அதே பவர் பாயிண்டா பண்ணி சொல்லுங்க. ஆ நீ ஒரு சங்கர் பட ரேஜ்க்கு சொல்வேன் ஒருவேளை பண்ண முடியல. இல்ல டீச்சர் முடிய மிஸ் நான் சொல்றேன். அக்கா அப்படியே லேப்டாப்ல பண்ணிக்கலாம் மொபைல்ல பண்ணா நிச்சயம் சுத்தமா புரியாதுல. நான் லேப்டாப்ல லேப்டாப் பண்ணிச்சேடா. ஒண்ணுமே புரியலக்கா. ஒண்ணுமே இப்பவே பண்ணி வச்சிருக்கேன். இப்பவே அவ வச்சிருக்கா? போடுங்க போடுங்க போடுங்க. இப்ப எப்படி போடுங்க? மொபைல்ல தான இருக்காவ டீச்சர். யா லேப்டாப் பேக் ஸ்கிரீன்ல பாத்து உட்கார்ந்திருந்தோம். அடியா நம்ம போட சொல்லலாம். ம் லேப்டாப் பேக் ஸ்கிரீன்ல தான் இருக்குது. ஆ போடலாமே. போ போடவா? ம் டைம் இன்னும் 4 நிமிஷம் இருக்கு. 4 நிமிஷம் கட் ஆனா ரீகனெக்ட் ஆயி போண்டிச்சானங்க. ஏ அடி வாங்குவே. வீட்ல எல்லாரும் என்ன அடிப்பாங்க? அப்புறமா டெய்லி கிளாஸ் நடத்த விட மாட்டாங்க. அப்புறம் நம்ம கிளாஸ் கண்டினியூ ஆகணுமா வேணாமா? கண்டினியூ. அதுக்கு தான் தெரியதா? ஆ இருட்டா இருக்கு. இருட்டா இருக்கு. இப்போ எடுத்து ஆனே பண்றேன். ஆடி ஆனே பண்றீங்களா? ஏ ஆமா அவ வந்து மொபைல்ல தான பாத்துட்டு இருந்தா. நானு ஸ்கிரீன் மிரரிங் பண்றாங்க நினைச்ச நான். ஓ வருதா? அந்த குரூப்ல போடுங்கப்பா. நீங்க ரெடி பண்ணதெல்லாம் குரூப்ல போட்டாதானே மத்தவங்களுக்கு தெரியும். அவ கூட ரெடி பண்ணல. குரூப்ல போடுங்க. குரூப்ல போடுங்க. தனுஷியா தனுஷியா கூட ரெடி பண்ணிருக்கா. ஆமா சார் ரெடி பண்ணிருக்கேன் சார். ஏன் இன்னும் போடல குரூப்ல? ஒண்ணும் கேக்கல. ஒண்ணும் கேக்கல. கேக்கல. கேக்கலை. கத்தி சொல்லு. ரூம் ஜெனரல் வாடி போறோம். அந்த தெரியதா? தெரியுது. லேப்டாப் இருக்கு. லேப்டாப் இருக்குதே நடுவுல ஏதோ வெள்ளையா இருக்கு. ஆமா. என்னடா? அது எப்படி இருக்கு? பேக்ரவுண்டா? உன்னோட வீடியோ இருக்குல்லடா. ஆ வருது. வந்தாக்கா? சூப்பர். பிளாங்க் ஆயிச்சே. என்னக்கா பிளாங்க் ஆயிடுச்சு? ஆ வந்துருச்சு. இல்ல இல்ல அவ இப்பதான் பாப்பாயா எனக்கு எதுமே தெரிய மாட்டேங்குது. ஐயோ என்ன தெரியலமா? ஆ உங்க ஃபேஸ் எதுமே தெரிய மாட்டேங்குது. என்ன தெரியலடா? உங்க யார் டீச்சர்? நீங்க
சொல்லுப்பா. ஓ பேக்ரவுண்ட் வந்து அந்த வீடியோ இருக்குல்ல, ஒரு வீடியோ இருக்குல்ல, அது பக்கத்துல ஒரு சின்ன ஹேரோ இருக்கும், அதை தொட்டனா இன்டகிரேட்டட் வெப்கேம் சூஸ் விர்ச்சுவல் பேக்ரவுண்ட் வீடியோ செட்டிங்ஸ் அப்படின்னு வரும். ஏய் இன்னும் 1 மினிட் தான் இருக்கு, மீட்டிங் முடிஞ்சிடும், அதுல மாத்திரம்னா பேக்ரவுண்ட் மாத்திடலாம். ஏய் ஹரிணி நல்லா இருக்கு, ஆனா கிளியரா தெரியல, நாளைக்கு லேப்டாப்ல ஓபன் பண்ணிட்டு ஷேர் பண்ணு. அது எல்லாம் தலைகிலா தெரியுதுக்கா, நீ நாளைக்கு ஷேர் பண்ணுக்கா. ஹரிணி ஆனா மியூசிக் ஆட் பண்ணதெல்லாம் தெரியுது. ஓகே மீட்டிங் எண்ட் ஆயிடும். என்னப்பா அந்த ஆரோ? ஆரோ வந்து வீடியோ சிம்பல் இருக்குல்ல, அந்த வீடியோ சிம்பலுக்கு பக்கத்துல இருக்க பாரு சின்னதா ஒரு டிராப் ஆரோ, அதை கிளிக் பண்ண. சூஸ் விர்ச்சுவல் பேக்ரவுண்ட்னு இருக்கா? ஏய் இப்பதான் 50 இதோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரியுது ஹரிணி. அந்த சூஸ் விர்ச்சுவல் பேக்ரவுண்ட் ஹை गाइस யூ கேன் வந்து பிளஸ் குறி கொடுத்தனா ஆட் இமேஜ் னு இருக்கும், அனிமேஷன் பவர் ஆட் இமேஜ் फ्रॉम யுவர் கம்ப்யூட்டர் னு இருக்கும். நாளைக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணாதான் கரெக்ட். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து எப்படி பண்ணனும் சொல்லுக்கா. அது மட்டும் ஆமா, அது மட்டும் பண்ணு. குரூப்ல ஷேர் பண்ணலனா அது பெஸ்ட், குரூப்ல ஷேர் பண்ண எல்லாரும் கேட்பாங்க. ஓகேவா? அப்படியே வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டு அனுப்பு.